ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மை லீகல் மேனோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எதுல முடிச்சிருப்போம், நம்ம ஹீரோயினை ஹீரோயின் மாதிரியே இருக்கிற பொண்ணு காப்பாத்திட்டு இருப்பாங்க. இப்போ அவ செத்து போயிருப்பா, நானா நம்ம ஹீரோயின் உயிரோட இருந்திருப்பாங்க, அவளுக்கு கண்ணு போயிருக்கும். அது வந்து ஹீரோயின் மாதிரி இருக்கிற பொண்ணோட கண்ணை எடுத்து இவளுக்கு வச்சிருந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நீ வந்து அவளுக்கு பதிலாக அவளோட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயினும் சரி நம்மளுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையை கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக இவ்வளவு ரெடி ஆகுறா. இதோட முடிச்சிருப்போம். இன்னைக்கான எபிசோட் இதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஆளும் தெரியாம கால் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ கிட்ட கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ஹேக்கர் பையன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்றான்னா, அந்த ஹீரோயின் அதாவது ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளோட ஃபேமிலி பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னடா அது பரிச்சையில கூட இவ்வளவு படிச்சது இல்லையே, ஏண்டா இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வாங்கி அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் மறந்துருவோமேனு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளாம் பரிச்சைக்கு இப்படி எடுத்துட்டு போயிருப்போம்ல, அதே போல இவளும் அந்த குடும்பத்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விட்டு பேப்பர்ல எழுதிக்கிட்டு கார்ல போகும்போது அதை பாத்துக்கிட்டே போறா. உடனே இதையெல்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அடியே கலவாணி மகளை, எதுக்கடி இப்படி பிட்டு பேப்பர் எடுத்துட்டு வச்சு நீயே மாட்டி கொடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டு பேப்பரை வாங்கி கொளுத்தி போட்டுறான். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, இந்த பேப்பரை கொளுத்தின மாதிரி உன்னையும் கொளுத்தி சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மிரட்டுறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது, அச்சோச்சோ ஆளும் தெரியாம காலை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. அண்ட் அங்க சீன் கட் பண்ணது யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சைடு தாத்தாவோட செக்ரட்டரி பையன் ஒருத்தன், நான் தான் இப்போ இந்த கம்பெனியை ஆள போறேன், அவரோட பேத்தியும் இல்லை செக்ரட்டரியோட பையன், நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக போறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க இருந்துகிட்டு எதுக்கடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது, நீ ஒரு முட்டா பையன், உன்னை நம்பி எப்படி இந்த கம்பெனியை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ குறுக்கிட்டு, யாரோ இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி குறுக்கிடுறான். அப்ப யார் வராங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து தாத்தாவோட பேத்தி நான் இருக்கும்போது நீ எதுக்காகடா இங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து தைரியமா பேசுறாங்க. சட்டப்படி தாத்தாவோட பேத்தியான இவங்களுக்கு தான் இந்த கம்பெனி போகணும், அவங்க உயிரோட இருக்கும்போது உனக்கு எதுக்குடா நாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அந்த கம்பெனியோட பொறுப்பை நம்ம ஹீரோயின் கிட்டயே கொடுத்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு என்னடா அது இவ்வளவு பேர் முன்னாடி நாம இப்படி பேசியும் நம்மளுக்கு ஒருத்தங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில வந்த நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழவே போறாங்க. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகாதமா, நீ எப்படியோ ஒன்னு நடிச்சு அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டியே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவளை கூட்டிகிட்டு போறான். அண்ட் இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு எங்க வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது ஹீரோயின் மாதிரி ஒருத்தர் இறந்து போனா இல்லையா, அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க அவளோட அப்பா இருக்காரு. அவளை பார்த்ததுமே யாருமா இந்த பையன் கூட கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ குறுக்கிட்டு, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நானும் அவளை லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவும் சொல்றான். சரி அவங்க அப்பனும் முட்டா பையன் நம்பிக்கிட்டு, சரிம்மா உனக்கு ரொம்ப கங்கிராட் சொல்றேன், இந்த காலத்துல எந்த அப்பாங்க இப்படி இருந்திருக்காங்க, கங்கிராட் சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட தாத்தாவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அப்போ மாடியில இருந்து ஹீரோயினோட ஆன்டி இறங்கி வராங்க. அதாவது இந்த ஆன்டி வேற யாரும் இல்ல, அந்த கம்பெனில ஒரு முட்டா பையன் உட்காந்துக்கிட்டு நான் தான் வந்து இனிமே இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே அவங்களோட அம்மா தான். ஆக்சுவலி இவங்க வந்து தாத்தாவோட பொண்ணு, இவங்களோட ஹஸ்பண்ட் நம்ம தாத்தா கூட தான் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த உரிமையில தான் இவன் வந்து நான் தான் இங்க ஓனரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். சோ அதுக்கப்புறம் தாத்தாவை பாக்குறதுக்காக ரெண்டு பேருமே போறாங்க. தாத்தா பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸா கிடக்குறாரு. அண்ட் அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை மிஸ் பண்றேன் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுதான் உன்னோட ரூம் இனிமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா என்னடா ரூம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மாலையே காட்டுறீங்க. பார்த்தா ட்ரெஸ் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால்ல, ஒரு லக்ஸரியான ஷாப்பிங் மால்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே தலை சுத்துது. நாம ஆளம் தெரியாமலாம் காலை விடல, ஒரு கடலுக்குள்ளேயே காலை விட்டுருக்கோமே. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி அதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, என்ன பண்ற, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் இனிமே உன்னோடது மாதிரி தான், ஆனா இதெல்லாம் உன்னோடது கிடையாது, இங்க இருந்து போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயணும்னு நினைச்ச நான் உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில பயன்படுத்துறான். நம்ம ஹீரோயினும் நான் ஒன்றும் அந்த மாதிரி கலவாணி பொண்ணு எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோயினும் எவ்வளவு நரண்டா இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவங்களோட கார்டன் எல்லாம் பாக்குறதுக்காக போறான். அப்போன்னு பார்த்து அவளோட பின்னாடி யாரோ நடந்து வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் உனோட அத்த பையன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் இல்லையா அவளோட காலேஜ்ல, அவளை பாக்குறதுக்காக அவன் தான் இங்க வந்திருக்கான். அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இன்னைக்கு சொல்லிருப்பாள் என்னோட பேரு கீதா அப்படின்னு சொல்லி அவனும் கீதான்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் திரும்பி பாக்குறா, என்ன நீ கீதான்னு சொல்ல திரும்பி பாக்குற, என்னோட அத்த பொண்ணு பேரு இது இல்லையே அப்படின்னு அவனும் வந்து சந்தேகப்பட்டு கேக்குறான். நீ யாரு நீ யாருன்னு சொல்லி கேக்குறான். ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பதட்டத்துல இருக்காங்க. அப்பன் பார்த்து இந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து சீதா கூட பேசிட்டு தான் இருந்தேன், அவளோட போன்ல என்னோட நம்பர் இருக்கணும், நான் உனக்கு இப்ப கால் பண்றேன், உன்னோட போன்ல என்னோட நம்பர் இருந்துச்சுன்னா நீ தான் சீதான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆமாடா நான் தான்டா சீதா, மூடிட்டு போ
போடா அப்படிங்கிறா. அப்போன்னு பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இங்க பாரு சீதாவோட போன் என்கிட்ட இருக்கு, அவ ஒன்னும் கீதா கிடையாது அப்படின்னு அவன் வந்து சொல்றான். அண்ட் எப்படி அவன அந்த பயல சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். உள்ள போய் என்ன பண்றான் அப்படின்னா, ஏன் கிறுக்கச்சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருப்பா, இது எவ்வளவு பெரிய இடம்னு உனக்கு பார்த்தாலே தெரியல, இங்கெல்லாம் மாட்டின அப்படின்னா உன்ன ஒரு பஜ்ஜி மாதிரி சுட்டு தின்றுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பயம் படுத்துறான் நம்ம ஹீரோ. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு களவாணி பைய தானே, நீ என்ன வச்சு இந்த சொத்தை எல்லாம் ஆட்டையப்பட பாக்குறதானு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோ பார்த்து கேக்குறாங்க. இங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ற மாதிரி போறான். ஹீரோயின் அச்சுச்சோ போச்சு போச்சு என்ன கிஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கே அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர் சவி. தேங்க்யூ.